என்ன தம்பி, நாட்டோட எதிர்காலமே நீங்க தான், ஓட்டு போட மாட்டேன்றீங்க? இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறி இருக்கு? அண்ணா, மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க. ஏன் இல்ல, இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டீ வித்துக்கிட்டு இருந்தேன். கடை வாங்கியாவது ஒரு கடை போடலான்னு ஆசைப்பட்டேன், ஒருத்தன் கூட கடை தரலையே. என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு. அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன், என்னையும் நம்பி கடன் தந்தாரு. இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். டிஜிட்டல் இந்தியா, இதையும் அவர் தான் கொண்டு வந்தாரு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? கொதுமுடி ஊர் தலைவர் திரு தேசிங் அவர்கள், திரு முத்துராஜ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், இந்த ஊரை சேர்ந்த நம்முடைய ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளர் தம்பி சாய் பிரகாஷ் அவர்கள், மற்றும் இந்த கிராமத்தில் இருக்கிற நம்முடைய பிஜேபி தன்னுடைய கிளை தலைவர்கள், கிளை நிர்வாகிகள், நம்முடைய முன்னாள் இராணுவத்தினர், ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கொதுமுடி பெரியோர்களே, வருகிற 19ஆம் தேதி அன்றைக்கு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மோடிஜி ஐயா அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சின்னமான தாமரை சின்னத்திற்கு நீங்கள்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மாஸ்டர் மாதன் ஐயா அவர்கள் நம்மளுடைய பிஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக 98லிருந்து 2004 வரையில் இருந்தார். அவருக்கு முன்னாடி யாரும் எதுவும் செய்யல, அவருக்கு பின்னாடி யாரும் செய்யல. மாஸ்டர் மாதன் ஐயா அவர்கள் இந்த ஊர்ல 2 சமுதாயக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறார். ஒரே நேரத்தில் 2 சமுதாயக்கூடம், 2 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டு கொடுத்து இன்னைக்கு அந்த ரோடு தான் இருக்கு. அதே போல இந்த கிராமத்தில் 25 பேர் திமுகவிலிருந்து விலகி மோடிஜி ஐயா அவர்களால் ஈர்க்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மோடி ஐயா அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த, விவசாயிகளை மேம்படுத்துகின்ற ஒரே தலைவர் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். விவசாய சன்மான் நிதியாக மோடி ஐயா 6000 ரூபா காசு கொடுக்குறாரு. அண்ணா, உங்க அக்கௌண்ட்டுக்கு வருதா? எத்தனை பேருக்கு வருது? எல்லோருக்கும் வருது. எல்லாருக்குமே பாருங்க, வாங்குறது மட்டும் நம்ம சைலண்டா சொல்றது இல்லை, அப்ப மட்டும் சைலண்ட் ஆயிடுறீங்க. ஏன்னா திமுக காரனா வந்து உங்ககிட்ட புடிங்குவான். பிரதமர் அவர்கள் விவசாயிகளை மேம்படுத்துவதற்கு, விவசாயத்தை போற்றுவதற்கு, விவசாயிகளை மேம்படுத்துவதற்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு சன்மான நிதியாக நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலே செலுத்தி கொண்டிருக்கிறார். மண் பரிசோதனை அட்டை, விவசாயிகளுக்கு கிரெடிட் கார்டு, யூரியாவுக்கு மானியம், விவசாய பொருள்கள் வாங்குவதற்கு மானியம், இப்படி விவசாயத்தை ஊக்குவிக்கின்ற தலைவராக பிரதமர் மோடி ஐயா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியினுடைய விவசாயிகளுடைய கோரிக்கை, பச்சை தேயிலைக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும், அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் அதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த முடியும். நாங்கள் தீர்வை ஏற்படுத்தி கொடுப்போம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு கொடுத்துக்கொள்ளும். ராஜா இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ராஜா என்ன சொல்றாரம்மா? கோயில் இல்ல, சாமி இல்ல, கல்லுதான் கடவுள், கடவுளை போய் கல்ல போய் கடவுள் சொல்றாங்க அப்படின்னு சொல்ற இந்த ராஜா, நாம எல்லாம் தெய்வத்தை தான் முழுமையாக நம்பி இருக்கிறோம். ஆமாமா, சத்தமா சொல்லுங்க. தெய்வத்தை நாம் முழுமையாக நம்பி இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவடு இல்லாட்ட ராஜா சொல்றாரு. அப்படிப்பட்ட ராஜா நமக்கு வேணுமா? ராஜா வேணுமா? ராஜா வேணுமாம்மா? 2G ஊழல்வாதி,
தூஜியா மோடிஜியா, தூஜியா மோடிஜியா, தூஜியா மோடிஜியா. ராஜா யாரை விட்டு வைக்கலாம்? அம்மா தாய்மார்களை தரைக்குறைவா பேசுனது, எம்ஜிஆர் தரைக்குறைவா பேசுறது, சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வாவு சிதம்பரனார தரைக்குறைவா பேசுறது. ஒரு அகங்காரத்தினுடைய உச்சத்துல அதிகார திமிரில் இருக்கிற ராஜா நமக்கு வேணுமா? ராஜா நமக்கு வேணுமா? அண்ணா மஞ்சுமாவின ராஜா வேணுமா? மஞ்சுமாவின பாருங்க, நேரம் கருதி போய் கீழே நின்றுகிட்டார். சகோதரர்களே, 19ஆம் தேதி அன்றைக்கு நாம் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். தாமரை 3வது பட்டனில் இருக்கும், மெஷினில் 8வது பட்டனில் என்ன இருக்கும்? அம்மா 8வது பட்டனில் இருக்கும். அக்கா சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அண்ணா சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 3வது பட்டன்ல தாமரை இருக்கும். 3வது பட்டன்ல என்ன இருக்கும் அக்கா? 3வது பட்டன்ல என்ன இருக்கும்? தாமரை சின்னம். தாமரைக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம். ரோடு வசதி, இந்த 3 வசதியும் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டார். நிச்சயமாக பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கு இந்த திமுக ஆட்சி குடி தண்ணீருக்கு நம்மளெல்லாம் அலைய விட்டாங்க. தண்ணி இல்லை குடிக்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் 24 மணி நேரமும் திமுகக்காரன் தண்ணி கொடுக்குறான். அக்கா டாஸ்மாக கடையில் மட்டும் 24 மணி நேரம் தண்ணி இருக்கு. மக்களுக்கு குடி தண்ணீர் குடிக்க வக்கில்லாத இந்த திமுக அரசாங்கம். இந்த திமுக அரசாங்கத்திற்கு நீங்கள்லாம் சரியான பாடம் புகட்டணும். ஊர் ஊருக்கு கஞ்சா, ஊர் ஊருக்கு போதைப்பொருள். இந்த போதைப்பொருள் கடத்துனதே திமுககாரன். இதுக்கு நமக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். குடிதண்ணீர் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே மோடி ஐயா திட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுக்குமே பைப் போட்டு கொடுத்து உங்களுக்கெல்லாம் குடிதண்ணீர் கொடுப்போம் என்று வாக்குறுதி சொல்லிக்கொண்டு, அதே போல் பிரதமரனுடைய திட்டத்தில் இங்கே ரோடு போட்டு கொடுப்போம், பஸ் வசதி செய்து கொடுப்போம் என்று உங்களிடத்தில் வாக்குறுதி சொல்லி. நன்றி மேடம்.